யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான். இந்த ராஜலட்சி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 5 இருக்க கவிதை பேழையான குடும்ப விளக்கு. எழுதுனது யாருன்னா பாரதிதாசன். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20th நூற்றாண்டில் எழுதியவே தான் மறுமலர்ச்சி இலக்கியங்கள்னு சொல்கிறாங்க. இயற்கையை போற்றுவாங்க, தமிழுணர்ச்சியை ஊட்டுதல், பகுத்தறிவை பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருள்களை தோன்றிய பல்வேறு இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று தான் வந்து பாவேந்தர் பாரதிதாசனோட குடும்ப விளக்கம். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்தரலாம். குடும்ப விளக்கு. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளவை உணர்த்துகிறது. கற்ற பெண்கள் குடும்பத்தின் பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகின பேணுதல் வர தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி தான் முதன்மையானதாகவும் இன்றியமையதாகவும் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்நூலை 5 பகுப்புகளாக பகுக்கப்பட்டிருக்கு. 2nd பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பிலுள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதையை தான் நம்ம பாடப்பகுதியாக பார்க்க போகிறோம். பாரதிதாசனோட இயற்பெயர் என்னென்னா கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழாக்கம் உள்ளிட்டது இவரோட படைப்புகளில் ஒரு முக்கியமான படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. இவரோட பிசிராந்தையார் என்கிற நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருதும் வழங்கியிருக்காங்க. இப்போ பாடலுக்குள்ள போகலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைத்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைத்தல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கலனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவில ஓல் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர் நிலம்னா பண்படாத நிலம்னு அர்த்தம், நவிழல்னா சொல்லல்னு அர்த்தம். இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னா, கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வந்து பண்படாத நிலம்னா யூஸ் ஆகாதவங்க, அந்நிலத்தில் புல்ல தான் முளைக்குமே தவிர நல்ல பயிர் விளையாது. அதுபோல் கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்களை வந்து உருவாக்க மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் தான் பண்பட்ட நன்சை நிலத்தை போன்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் மூலம்தான் சிறந்த அறிவுடைய மக்களை உருவாக்க முடியும். அதை நான் சொல்லவா வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது 2nd பாடல். வானுறுதி செலுத்தல், வையம் ஆக்கடல், முழுதும் மழத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவரும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் நாணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. வையம்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல். இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னா, வானூர்தியை செலுத்ததா இருக்கும், ஏரோப்ளைன் செலுத்துறதா இருக்கும், உலகில் கடலை அளத்துதல் போன்ற எந்த செயலையும் ஆண் பெண் இருபாலாருக்குமே பொதுவானதுதான். இன்று உலகமானது ஆண்களை கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலைங்கிறது பறி போனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பெண்ணே போல ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லாம் இந்நாளை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லும் பொருளும்னா இயற்றுகன்னா செய்க, மின்னாலேனா மின்னலை போன்றவள், மின்னால்னா ஒளிரமாட்டாள்னு அர்த்தம். இன்று பெண்களுக்கு என்ன உள்ள வேலையா, அனைத்துமே விடுதலைக்கான செயல்களை பெண்கள் செய்ய வேணும்னு சொல்கிறாங்க. மின்னல் போல ஒளிரும் இயல்புடையவதான் பெண், ஆனால் கல்வி அறிவில்லாத பெண் வந்து தன் வாழ்க்கையில் வந்து எப்போதுமே ஒளிரமாட்டா அப்படிங்கிறத நான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்யணும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும், என்றென்றும் நன்னால் காப்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமைப்பது, வீட்டு வேலை சலிக்காமல் செய்வது போன்றவை தான் பெண்களுக்கு உரியவைன்னு கூறுறது பொருத்தமில்லாதது. அவை நமக்கும் உரியவை தான் அப்படின்னு ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் என்ன வந்து வர வேணும் அந்த நாளை காண்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமையலை தாழ்வுன என்னலாமா கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. சமைப்பவர் உணவை மட்டும் சமைக்கலாம், அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உணவினை ஆக்கல் மக்களுக்கு உயிராக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று, தணலினை அடுப்பில் ஈட்டு தாளிலே
தாலியில் சுவையை இட்ட அணித்திருத்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணவு சமைச்சு தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதுன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை என்பது பொருட்களையோ வீரத்தையோ அமைப்பதுங்கிறது கிடையாது. அடுப்பில் நெருப்பில் மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்தை அன்போடு உணவை பரிமாறுறது தான் வாழ்வு வந்து நலம் பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் தணல்னா நெருப்பு, தாலினா சமைக்கும் கலன், அணித்துனா அருகில்னு அறியும். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒன கடமை என்றும், சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மாருக்கே தக்கது என்றும், தமிழ் திருநாடில் தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டும், பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமைக்கும் பணிங்கிறது பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை, அப்பணி நம்ம தாய்மார் நல்ல தாய்மாருக்கே உரியது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண்ணிமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் பெண் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும்ல தவிர்க்க ஒன்னா தவிர்க்க இயலாத, யாண்டும்னா எப்பொழுதும்னு அர்த்தம். இங்கே இருக்க இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா மாக்கடல், மானாலே உரிச்சொற் தொடர்ந்து வந்துடும். ஆக்கல் தொழிற்பெயர், பொன்னே போல உவம உருபு, ஏன்னா போல் வந்திருக்கு பாருங்களேன், மலர்கை உமை தொகை, வில்வாள் உம்மை தொகை, வில்லும் வாழும்னு அர்த்தம். தவிர்க்க ஒனா ஈருக்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபத உறுப்பினர்களம்னு வளைத்துங்கிறத எப்படி பிரிக்கிறாங்கன்னா வளை கூட்டல், இவ்வு கூட்டல், ஆ கூட்டல், தூண் பிரிக்கிறாங்க. வளைனா வளைவது, வளைனா பகுதி, இவ்வுனா எதிர்கால இடைநிலை, ஆனா சாரியை, தூணா தொழிற்பெயர் விகுதி. சமைக்கின்றார் சமை கூட்டல், இக்கு கூட்டல், கின்று கூட்டல், ஆர் சமைனா பகுதி, இக்குனா சந்தி, கிணறுனா கின்றுனா நிகழ்கால இடைநிலை, ஆர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? பாரதியார் வந்து ஒரு வரி சொல்லியிருக்காரு, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்து வந்தோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்ன சொல்லியிருக்காருனா மங்கையராய் பிறத்திலே நல்ல மாதனம் செய்தல் வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கானா, பெண்ணனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.